Now listen here. Find the incorrect statement for set. Find the incorrect statement for set from the following. So, ஒரு செட்ல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? They have given four statement. இது என்ன ஃபார்ம்? Described. They have described, descriptive form. So, what a set அப்படின்னா என்னன்னு தெரியணும். A set is a well-defined collection. ஐட்டாடாக்கண்ணா? என்னடாக்கண்ணா? Well-defined collection is called set. அப்ப இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு பார்க்கலாம். எதெல்லாம் வெல் டிஃபைன்ட்? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ். ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கலெக்ஷன். நம்ம சொல்லியிருக்கோம் செட்டுன்றது இட் இஸ் நாட் ஒன்லி அ கலெக்ஷன், இட் சுட் பி வெல் டிஃபைன்டு. இப்ப இது கலெக்ஷன் சொல்லிட்டாங்க, வெல் டிஃபைன்டா இல்லையா? வெல் டிஃபைன்டு தான். வெதர் யூ வில் பி ஏபிள் டு லிஸ்ட் அவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட், கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உன்னால சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் அவுட் பண்ணுனாலும் உன்னால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். சோ இது வந்து என்னது? செட். அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கனால இப்போதைக்கு நான் அதை எடுக்கல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேச்சர்லயே நான் சொல்றேன். இப்ப கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் ஏ ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸோட கலெக்ஷன். ஒரு எந்த ஸ்டேட்ட வேணா எடுத்துக்கோ, ஒரு ஸ்டேட்னா அதுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குன்னு உன்னால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாதா? சோ லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். சோ இட் இஸ் வெல் டிஃபைன்ட். இதுவும் என்னதப்ப? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா இட் இஸ் அ செட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் செட்ன்றாங்க. அப்ப இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் செட், இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் செட். கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இன் எ ஃபேமிலி, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், உறுப்பினர்கள். உங்க குடும்பத்தையும் எடுத்துக்கோ, யார் யாருன்னு உன்னால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாதா? எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். சோ இதுவே என்னது? செட், வெல் டிஃபைன்டு. ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர் ஸ்கூல். இப்ப இதுல பாருங்களேன், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர் ஸ்கூல்னா எனக்கு புரியுது, வெல் டிஃபைன்டு சொல்ல முடியுது. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வி வில் பி ஏபிள் டு சே இட். அதனால அதே மாதிரி ஃபைனைட்டா தான் இருக்கணும்னு இல்லை. இப்ப செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 1, 2, 3, etc. அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இங்க என்ன சொல்லிட்டாங்க? கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டாங்க. சோ இங்க அப்ஜெக்டிவ் வந்துருச்சு. நான் சொல்லியிருக்கேன், பியூட்டிஃபுல், அக்லி, டால், ஷார்ட், இது மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே என்ன சொல்றோம்? இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். ஏன்னா இப்ப ஏம் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னா, இப்ப பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், இப்ப எனக்கு ஒருத்தரை பார்த்தா என்ன சொல்ல முடியும்? பியூட்டிஃபுல் சொல்ல முடியும். உனக்கு நீ வேற ஒருத்தர் சொல்லுவ, உன் ஃப்ரெண்டுக்கு வேற ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா தெரிவாங்க, அது ஒரு விதம். இல்ல அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க பியூட்டிஃபுல், அடுத்த நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்க மாட்டாங்க. புரியுதாடாக்கணும். அதனால பியூட்டிஃபுல்ன்றது சர்டனிட்டி கிடையாது. அதனால இது மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வரும்போது இது வந்து செட்டு கிடையாது. சோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அப்ப எதை எழுதணும்? இது பி, சப்டிவிஷன் பி தான் ஆன்சர். சப்டிவிஷன் பி தான் ஆன்சர். சரியாடா கண்ணா? புரியுதா? அடுத்தது ஏ ஈக்குவல் டு, இஃப் ஏ ஈக்குவல் டு ஐ கமா ஜே கமா கே கமா எல் கமா எம், தென் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். என்னது? 2 to the power of n. N is nothing but number of elements in the given set. இப்போ இந்த இடத்துல ஏன் கொடுத்ததுனால எப்படி எழுதிக்கலாம்? 2 to the power of n of a. முதல்ல n of a எவ்வளவுன்னு எழுதணும். n of a-ன்றது என்னது? கார்டினல் நம்பர். வாட் இஸ் மீன் பை கார்டினல் நம்பர்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ ஃபைனட் செட். அப்படி என் கூடவே அதை ரீகால் பண்ணிக்கும். புரியுதா? ஃபைனட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது நீ எண்ணி பாத்தீங்கன்னா அதான் கார்டினல் நம்பர். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 5 elements. 5 elements இருக்கு. அப்ப இங்க சப்செட்ஸ் கேட்டா இது என்னது? சப்செட்ஸ். ரைட்டா? இது என்னது? சப்செட்ஸ். அப்ப 2 to the power of 5. அப்ப என்ன அர்த்தம்? 2 into 2 into 2 into 2 into 2. அப்ப என்னது? 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. 16 into 2, 32. இது எதுக்கு? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்.
ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் ஏ ப்ராப்பர் சப்செட்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா 2 டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1 ஏன்னா கொடுத்திருக்கிற செட் என்னது தி கிவன் செட் இட்செல்ஃப் இட் இஸ் எ சப்செட் கொடுத்திருக்கிற செட்டே அதுக்கு ஒரு சப்செட் ஆனா அது என்ன செட் இம்ப்ராப்பர் சப்செட் இப்போ இந்த ஏன்ற செட்டோட இம்ப்ராப்பர் சப்செட்னா அதே செட் தான் அப்ப ஒன்னு என்ன பண்ணிரணும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிரணும் அப்ப இங்க என்ன சொல்லிருக்கோம் 2 டு தி பவர் ஆஃப் n ஆஃப் a என்ன கண்டுபிடிச்சோம் 32 இப்ப 32 minus 1 equal to 31 அப்ப வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர் என்ன ஆன்சர் 31 சப்டிவிஷன் a சரியாடா கண்ணா புரியுதா புரியுது அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பர் சப்செட்னு கேட்டா என்னது 2 டு தி பவர் ஆஃப் n minus 1 this is a formula to find out the proper subsets of a set vero subsets of a set na enadu 2 to the power of n nalla therinjikkanum seriya adutha the set of all numbers in z z na enada kanna integer integers righta appa integers na modha enadu number la illa potu paathukku 0 1 2 3 என்னாகும் இட் வில் கோ ஆன் இல்லையா அதே மாதிரி மைனஸ் ஒன் மைனஸ் டூ அடுத்து என்னது மைனஸ் த்ரீ இதுவும் என்னாகும் இட் வில் கோ ஆன் அப்ப என்ன ஆகுதுங்க எப்படி எழுதுவோம் ஆக்சுவலா இப்படி எக்ஸட்ரா போடுவோம் போடுவோமா மாட்டோமா மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா அப்ப என்ன செட்டுது இந்த எக்ஸட்ரா வந்தாலே எலிப்சஸ் வந்தாலே இன்ஃபைனைட் செட் என்னடா கண்ணா இது என்னது infinite set subdivision b is the answer சரியா புரியதா புரியலையா இத நீயே செஞ்சு பாரு நான் இந்த க்ளூவை கொடுத்த உடனே என்ன ஆன்சர் நீ சொல்லிரு நான் இங்க க்ளூ கொடுத்த உடனே நீ வீடியோல அந்த ஆன்சரை சொல்லிரு சரியாடா கண்ணா அடுத்து a equal to இந்த எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க a b c e f 10 30 50 70 90 110 then the correct one of the following is முத இந்த சிம்பிள்ஸ் என்னன்றது தெரியணும் இந்த சிம்பிளுக்கு பேர் என்னடா எலிமெண்ட் இந்த சிம்பிளுக்கு பேர் எலிமெண்ட் இது என்னது நார்த்தன் எலிமெண்ட் இது என்னது சப்செட் புரியுதுங்களா இது என்னது சப்செட் இது என்னது நாட் அ சப்செட் சோ எலிமெண்ட் எலிமெண்ட்னா தனித்தனியா இருக்கும் இப்ப ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ இது கரெக்ட் ஆனா இது என்னது செட் அப்ப இது என்னது சப்செட் ஆக்சுவலா இது என்னது சப்செட் ஆனா இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்ப இது என்னது தப்பு இட் இஸ் ராங் அடுத்தது பாருங்க இது என்ன கொடுத்துட்டாங்க சப்செட் ஆனா இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க நாட் அ சப்செட் ஆஃப் ஏ பட் தே ஹவ் கிவன் நாட் அ சப்செட் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க நாட் அ சப்செட் தான் அப்ப இதுவே என்னது கிடையாது இங்க என்ன கேட்டிருக்காங்க கரெக்ட் ஒன் இதெல்லாம் என்னது ராங் ஒன்ஸ் ரைட்டா அடுத்தது நல்லா கவனிங்க ஏ பி சி இ எஃப் 10 30 50 70 90 110 எஸ் இட் இஸ் அ சப்செட் அப்ப விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்ததையும் பார்த்துட்டே சொல்லிடலாம் இருந்தாலும் இது கரெக்ட் ஆன்சர் நல்லா ஷியோரா தெரியும் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அதுவும் என்ன சப்செட் அது இம்ப்ராப்பர் செட் எக்ஸாக்ட்லி சேம் செட் இஸ்ன்ட் இட் சோ அப்ப என்ன செட் இது இம்ப்ராப்பர் சப்செட் ஆனா இங்க என்ன கரெக்ட் ஒன்னு கேட்டிருக்காங்க நல்ல சப்செட் அடுத்தது பாருங்க 10 30 50 70 90 110 இங்க என்ன வந்துருச்சு செட் பிராக்கெட் வந்துருச்சு அப்ப இது என்னது ஆக்சுவலா சப்செட் ஆனா இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க எலிமெண்ட் அப்படினு கொடுத்துட்டாங்க சோ இது ராங் புரியுதா இதுவும் இன்கரெக்ட் இதுவும் இன்கரெக்ட் இதுவும் இன்கரெக்ட் இது தான் கரெக்ட் சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா அடுத்தது 5th ஒன் அடுத்து என்னது 5th ஒன் தி செட் x equal to x such that x is an even number முத இத ரீட் பண்ண தெரியும் இது என்ன ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் இது என்ன ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் ரைட்டா x such that x is an even number சில நேரத்துல இப்படி கூட கொடுப்பாங்க டபுள் இப்படி கொடுப்பாங்க x such that x is an even number னு கொடுப்பாங்க x is an element of natural number புரியுதுங்களா
x belongs to n. x is an element of natural number. Natural number na edhula adha na thodangum 1 2 3 4 illaya ipdi dhaan po ivanga enna solittanga and x is less than 2 2 vida smaller ah irukum 2 vida less ah irukkoodi even number nranga 2 vida less ah irukra enna number inge irukku natural la 1 dhaan irukum 1 enna number odd number ஆனா இவங்க கேக்குறது என்ன நம்பர் கேக்குறாங்க ஈவன் நம்பரா இருக்கணுமா அது எதை விட லெஸ்ஸா இருக்கணும் 2-ஐ விட லெஸ்ஸா இருக்கணும் நேச்சுரல் நம்பரா இருக்கணுமா அப்ப ஏதாவது எலிமெண்ட் வருதா வரல என்ன செட் வருது இந்த இடத்துல நல் செட் எம்டி செட் ஐதர் யூ கேன் ரெப்ரசன்ட் லைக் திஸ் ஆர் லைக் திஸ் புரியுதுங்களா அப்ப விச்சன் நல் செட்டுக்கு இன்னொரு நேம் என்னது எம்டி செட் சோ விச்சன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சப் டிவிஷன் பி எம்டி செட் ரைட்டா அடுத்து டூ ஃபைனட் செட்ஸ் u and v ஆர் செட் டு பீ ஈக்குவல் டூ ஃபைனட் செட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் செட் டு பீ ஈக்குவல் இஃப் தே கண்டெயின் த டாஷ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டாஷ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எக்ஸாக்ட்லி சேம் எப்படி ராகனா இருக்கணும் எக்ஸாக்ட்லி சேம் If the two sets having exactly same elements, then they are called in a set equal sets. புரியுதுங்களா? என்ன வரணும் இங்க? Exactly same. In answer, what is the answer? Exactly same. Subdivision C. But the order can be changed. Order can be changed. எப்படி? இப்ப U equal to 1, 2, 3. V equal to 2, 1, 3. Exactly same. ஆமா 1 1 தான் 2 னா 2 தான் 3 னா 3 தான் பிளேசஸ் தான் மாறி இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறலாம் தாராளமா மாறலாம் பட் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட்ஸ் புரியுதுங்களா புரியுதா புரியலையா எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் வந்து மாறலாம் ரைட்டா ராகனா புரியுதா இஸ் இட் ஓகே லிசன் ஹியர் ரைட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் of the words in roster form. First you should say what is meant by roster form. இங்க கொடுத்திருக்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்டாங்கண்ணா புரியுதுங்களா அப்ப அவங்க அழகா தெளிவா கொடுத்திருக்காங்க பாரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது எலிமெண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் அவுட் லிஸ்டிங் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம்க்கு இன்னொரு பேர் என்ன லிஸ்டிங் ஃபார்ம் லிஸ்டட் ஃபார்ம் புரியுதுங்களா அப்ப லிஸ்ட் அவுட் பண்றோம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆனா அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும்போது எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலாமா ஆகக்கூடாது அதனால ஃபர்ஸ்ட்லயே நீ என்ன பண்ணிக்கோ இப்படி வரும்பொழுது கொஞ்சம் முடியாத குழந்தைங்க அந்த வார்த்தையை எழுதி கூட நீ செஞ்சுக்கலாம் ஏன்னா எக்ஸாம்ல வந்து க்வெஸ்சன்ல வந்து நம்ம அதை இது பண்ண முடியாது இப்ப பாருங்க செட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா என்ன கொடுக்கலாம் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நல்லா கவனி எம் எழுதலாம் ஏ எழுதலாம் பி எழுதலாம் ஹெச் எழுதலாம் இ எழுதலாம் மறுபடி இந்த எம் எழுதலாமா எழுதக்கூடாது ஏவை எழுதலாமா எழுதக்கூடாது பிஏ எழுதலாமா எழுதக்கூடாது ஐ எழுதலாம் சி எழுதலாம் எஸ் எழுதலாம் அப்ப என்னென்ன எழுத்துக்கள் வரும் எழுத்துக்கள்னு போது கமா போடணும் கண்டிப்பா என்ன பண்ணும் கமா போடணும் எம் கமா ஏ கமா டி கமா ஹெச் கமா இ கமா ஐ கமா சி கமா எஸ் செக் பண்ணிக்கோங்க இங்க இருக்கிறது கரெக்டா இருக்குதான் 1 2 3 4 5 6 7 8 இருக்குதான் பாத்துக்கோங்க இங்க ரைட்டா 1 2 3 4 5 6 7 8 ரைட்டா அடுத்தது y ஈக்குவல் டு ராமானுஜம் ஆர் எழுதிட்டு கூட செய்யலாம் இப்ப ஆர் அடுத்து என்னது ஏ எம் ஏ எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு அந்த ஏ எழுதிட்டோம் புரியுது அடிக்கனால ஏ எழுதக்கூடாது அடுத்தது என்னது என் ரைட்டா அதுக்கப்புறம் என்னது யு அதுக்கப்புறம் ஜே ஏ எழுதலாமா எழுதக்கூடாது ஏற்கனவே எழுதியாச்சு எம் என்ன ஆயிடுச்சு ஏற்கனவே எழுதியாச்சு சரியாடாக்கண்ணா அப்ப இந்த கமா வரக்கூடாது
1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. புரிஞ்சுதாடா கண்ணா? ரைட்டா ரைட் இல்லையா? அதனால நிறைய குழந்தைங்க நீங்க என்ன பண்ணிடுறீங்க, இப்படி எழுதுனா அந்த வார்த்தையவே அப்படியே எழுதி வைக்கிறீங்க. அந்த வார்த்தைய அப்படியே எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது, இது தப்பு. என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் லெட்டர்ஸ். இன்னொன்னு ரோஸ்டர் ஃபார்ம்னால என்னது, எலிமெண்ட்ஸை எழுதி கமாவால என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணணும். இங்க செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. லெட்டர்னா தனித்தனியா இருக்கணும். புரிஞ்சுதாடாக்கண்ணா? இப்படி எழுதணும். அதனால இது இது வந்து இப்படி எழுதக்கூடாது. இதுதான் கரெக்டான மெத்தட். புரிஞ்சுதா? இப்ப கவனிடாக்கண்ணா, இஃப் டபிள்யூ ஈக்குவல் டு யூ கமா வி கமா டபிள்யூ கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட், ரைட்டுங்களா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 13, 15, 17, 19, 21. Then find n of w. n of w na enna daakana cardinal number. Cardinal number na ennadu, number of elements in a finite set. Count pannanum, vera onnum illa, counting. Appa first idu n of w. n of w evlavu, 1, 2, 3, 4, 5, 6. Appa n of w ennadu 6, right ingla? Adutathu n of x, 1, 2, 3, 4, 5. N of x எவ்வளவு? 5, ரைட்டா? அடுத்தது is n of w is equal to n of x? No. Yeah. N of w 6, n of x என்னது? 5. So n of w is not equal to n of x. புரியுது அடிக்கண்ண? எழுதணும்னா கரெக்டா எழுதணும்னா இப்படி எழுதணும். N of w equal to 6, n of x equal to 5. இப்படி எழுதணும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? அதனால கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ ஃபைனட் செட். இதுதான் அந்த டெஃபினிஷனையும் ரீகால் பண்ணிரலாம் கணக்கு செய்யும் போதே, ரைட்டுங்களா? ரோஸ்டர் ஃபார்ம்னால டெஃபினிஷன் வந்துருச்சு. என்னது? தி எலிமெண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் அவுட் அண்ட் செப்பரேட்டட் பை கமாஸ், என்னது, வித் இன் த கர்லி பிரேசஸ், கர்லி பிராக்கெட், ரைட்டாடா கண்ணா? புரியுதா? நைன்த் சம், ரைட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். என்ன கேக்குறாங்க? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். புரியுதுங்களா? ரைட் த சப்செட்ஸ் ஆஃப்னா இத சப்செட்ஸா எழுதணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரைட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், அதுக்கு வந்து ஃபார்முலா முதல் கரெக்டா எழுதணும். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னது? 2 to the power of n. என்னன்றது? என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் எ கிவன் செட். புரியுதுங்களா? என்னன்றது என்னன்னா, என்ன செட் கொடுத்துருக்காங்களோ அந்த செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி இந்த அடுக்குல எழுதணும், இந்த எக்ஸ்போனன்ட்ல எழுதணும், இந்த பவர்ல எழுதணும், வேற ஒண்ணும் கிடையாது. இத இன்னொரு விதமா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எம்னு கொடுத்துருக்கறதால 2 to the power of n of m. அப்ப சில குழந்தைங்களுக்கு அது புரியுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா என் ஆஃப் எம்ன்றது கண்டுபிடிக்க தெரியும். அப்ப 2 to the power of n of m என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் m. 1, 2, 3, 4, 5. என் ஆஃப் m என்னது? 5. அப்ப 2 to the power of 5, ரைட்டா? அப்ப என்ன பண்ணும்? 2 to the power of 5 னா 2 எத்தனை தடவை எழுதணும்? 5 தடவை எழுதணும். எத்தனை தடவை எழுதணும்? 5 டைம்ஸ் எழுதணும், ரைட்டாடா கண்ணா? அப்ப 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. சோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னது இங்க? 32. மறக்க கூடாது, புரியுதுங்களா? அதனால நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டாங்கன்னா முத ஃபார்முலா எழுதணும். 2 to the power, இந்த இடத்துல n தான் எழுதணும்ன்றதெல்லாம் கிடையாது, m கூட எழுதலாம். இங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா, n ஆஃப் இங்க கார்டினல் நம்பர், புரியுதுங்களா? இது என்னது? கார்டினல் நம்பர். n ஆஃப் m-னு எழுதலாம், n ஆஃப் a-னு எழுதலாம், புரியுதுங்களா? என் ஆஃப் பின்னு எழுதலாம். என்ன செட்டு கொடுக்குறாங்களோ அந்த செட்டை இங்க எழுதலாம். நீங்க என்னன்றது இந்த இடத்துல கார்டினல் நம்பரை குறிக்குது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் குறிக்குது. புரியுதாடா கண்ணா? அதனால நீ 2 to the power of n தான் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்காத. இந்த செட் நேம் என்ன கொடுக்குறாங்களோ அதை கூட நீங்க எழுதிக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. சரியா? புரிஞ்சுதா? அடுத்த கவனிடி கண்ண, ரைட் த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த செட் இஸ் இட் y equal to 1 by 2u minus 1. புரியுதுங்களா? y equal to என்னது? 1 by 2u minus 1. Such that u is an element of natural number. U belongs to n.
யூ பிலாங்ஸ் டு என். எப்படி படிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. யூ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். புரியுதுங்களா? தென் யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஒன் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு ஃபோர். இதை எப்படி ரீட் அவுட் பண்ணணும் முத கத்துக்கோங்க. யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஒன் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு ஃபோர். அப்ப முத நீ என்ன கண்டுபிடிக்கணும், யூ கண்டுபிடிக்கணும். யூ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. யூ என்ன ஈக்குவல் டு வருதா, அப்ப என்ன வரணும், ஒன். ஈக்குவல் டு ஒன் ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்து என்னது, டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் வரணும். ஏன் ஃபோர் வரைக்கும் வரணும், ஈக்குவல் டு இருக்கு. அப்ப யூ இருக்கிற இடத்துல எந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? அப்ப வென் யூ ஈக்குவல் டு ஒன், அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ யூ மைனஸ் ஒன். ஃபர்ஸ்ட் தடவை எழுதிக்கோ, அதுக்கப்புறம் தேவையில்லை. ஒன் பை டூ இன்டு இந்த பிளேஸ் ஆஃப் யூ, யூ இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ஒன் மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன் இங்க இருக்கு. இப்போ ஒன் பை டூ இன்டு ஒன் என்ன, டூ மைனஸ் ஒன். அப்போ ஒன் பை டூ மைனஸ் ஒன் என்ன, ஒன். ஒன் பை ஒன்னுன்னா என்ன வரணும், ஒன். புரியுதுங்களா? ஒன் பை ஒன்னுன்னா ஒன். அடுத்தது வென் யூ ஈக்குவல் டு டூ, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு டூ. ஏண்டாங்கண்ணா யூ இருக்கிற இடத்துல டூவை சப்ஸ்டியூட் பண்றீங்க. யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் டூ இன் த பிளேஸ் ஆஃப் யூ. புரியுதுங்களா? டூ இன்டு டூ மைனஸ் ஒன். ஒன் பை டூ டூ ஆர் ஃபோர். இங்க என்ன இருக்கு, மைனஸ் ஒன். ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் என்ன, த்ரீ. சோ ஒவ்வொரு எலிமெண்டா கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. அடுத்தது வென் யூ ஈக்குவல் டு த்ரீ, ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு யூ இருக்கிற இடத்துல இந்த பிளேஸ் ஆஃப் யூ என்ன போட போறீங்க, த்ரீ மைனஸ் ஒன். அப்போ ஒன் பை டூ த்ரீ ஆர் சிக்ஸ், டூ த்ரீ ஆர் சிக்ஸ் மைனஸ் ஒன். ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் என்ன, ஃபைவ். அடுத்து என்னது, வென் u equal to 4, அப்போ y equal to 1 by 2 into 4, u இருக்கு இடத்துல 4 போட்டிருக்கோம், minus 1, 1 by 2 4s are 8, புரியுதுங்களா? minus 1, அப்போ 1 by 8 minus 1 என்ன, 7, so 1 by 7. இப்போ என்ன கேட்குறாங்க, roster form, நான் ஏற்கனவே சொன்னேன், roster formனா என்ன இருக்கணும், elements are listed out and separated by commas within the curly bracket. அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஒன் கமா ஒன் பை த்ரீ கமா ஒன் பை ஃபைவ் கமா ஒன் பை செவன். சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? ஒன் ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபைவ் ஒன் பை செவன், இது ஒன் பை த்ரீ. சரிங்களா? ரைட்டா? புரியுதா? அடுத்த சம் கவனிடா கண்ணா, லெவன்த் சம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 15, இது என்ன ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம். என்ன ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்ல முதல்ல நம்ம எழுதிக்கலாம், ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். என்ன ஃபார்ம்ல எழுதிக்கலாம், ரோஸ்டர் ஃபார்ம். நான் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன் இடம் இல்லைன்றதுனால. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்னது, எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். புரியுதுங்களா? இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுக்குறேன். என் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை, டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம், என் நம்பர் விச் ஹஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், அந்த நம்பர் ஒன்னு இவ்வளவுதான் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒன்னு வந்து என்னது, இட் இஸ் நைதர் பிரைம் நார் காம்போசிட், அப்ப ஒன்னை எழுதக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது என்ன எழுதிக்கலாம், டூ. அடுத்து என்னது, த்ரீ. ஏன், இட் ஹாஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், டூன்றது ஒன் டேபிள்ல வரும் டூ டேபிள்ல வரும் அவ்வளவுதான். அடுத்தது த்ரீ, த்ரீ அப்படிதான், இட் ஹாஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், இட் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் த்ரீ இட் செல்ஃப், அவ்வளவுதான். அடுத்தது டூவை தவிர மற்ற எந்த ஈவன் நம்பரும் பிரைம் நம்பருக்குள்ள வராது. புரியுதுங்களா? டூ இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர், அப்ப அதனால ஈவன் நம்பரே வர வேண்டாம். அடுத்தது ஃபைவ், ஃபைவ் என்ன வரும், ஒன் ஃபைவ். அடுத்தது செவன், ஒன் செவன், ஒன் டேபிள்ல செவன் டேபிள்ல தான் வரும்.
அடுத்து என்ன நைன் வராது, ஏன்னா ஈவன் நம்பர் வராதுன்ட்டோம். அப்ப நைனை செக் பண்ணி பார்க்கும்போது அது எந்த ஒன் நைன் எந்த டேபிள்லயும் வந்துடும், த்ரீ டேபிள்லயும் வந்துடும். அப்ப மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் ஆயிடுது. அப்ப அது என்ன நம்பர், காம்போசிட் நம்பர். புரியுதுங்களா, டூ ஃபேக்டர்ஸ்க்கு மேல இருந்தா அது என்ன நம்பர், காம்போசிட் நம்பர். அப்ப நைன் எழுதக்கூடாது. அடுத்த டென், டென்னும் கிடையாது, ஏன் ஈவன் நம்பர். அடுத்தது லெவன், அடுத்தது என்னது லெவன். அடுத்த டுவெல் எழுதக்கூடாது. லெவன் என்னது, ஒன் டேபிள் லெவன் டேபிள் என்ன, இட் ஹாஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ். அடுத்து என்னது தேர்ட்டீன், தேர்ட்டீன் என்னது ஒன் டேபிள் தேர்ட்டீன் டேபிள். புரியுது, இட் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் தேர்ட்டீன் இட் செல்ஃப், அவ்வளவுதான். சோ எக்ஸ் எழுதியாச்சா, அதே மாதிரி அடுத்தது ஒய். ஒய் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் செவன். மல்டிபிள் ஆஃப் செவன்னா என்னது, செவன் டேபிள். புரியுதுங்களா, செவன் செவனா அப்படியே போகணும். அப்ப Y is greater than or equal to 7. அப்ப கண்டிப்பா 7 ல தொடங்கும், ஏனா ஈக்குவல் டு வந்துருச்சு. அடுத்தது என்னது, and less than or equal to 30. Y is greater than or equal to 7 and less than or equal to 30. அப்ப 7 டேபிள் சொல்லுங்க. 17 is 7. 2 7s are 14. 3 7s are 21. 4 7s are 28. 5 7s are 35. 35 எழுதலாமா, எழுதக்கூடாது. லெஸ் தென் 30 ஆர் ஈக்குவல் டு 30. அப்ப 28 ஓட முடிஞ்சிருது, ஈக்குவல் டு 13 வராது, ஏன்னா இது மல்டிபிள் கிடையாது. அப்ப 35 எழுதக்கூடாது, அவ்வளவுதான். சோ எக்ஸ் எழுதிட்டோம், ஒய் எழுதிட்டோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னடா கண்ணா கேட்டிருக்காங்க, என் ஆஃப் எக்ஸ். என் ஆஃப்னா என்ன, கார்டினல் நம்பர். நிறைய தடவை அதை சொல்லிட்டோம், புரியுதுங்களா. இப்ப கவுண்ட் பண்ணு, எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுது, அவ்வளவுதான். 1 2 3 4 5 6. அப்ப என் ஆஃப் எக்ஸ் என்னது, 6. என் ஆஃப் எக்ஸ் என்னடாக்கனா 6, ரைட்டா. அடுத்தது என் ஆஃப் ஒய் எவ்வளவு, 1 2 3 4. என் ஆஃப் ஒய் என்னது 4. அடுத்து என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்கறாங்க, என்னடாக்கனா கேட்கறாங்க, என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடி, எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய். இதுக்கு பேர் என்னது, எக்ஸ் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா, வித்தியாசம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய்னா, எக்ஸ்லயும் இப்ப எக்ஸ் எழுதிக்கோ, லேட் ப்ளூமர்ஸ்க்காக எழுதி செய்யற, இல்லாட்டி அப்படியே டைரக்டாவே கண்டுபிடிச்சுக்கலாம் நீங்க, ரைட்டுங்களா. இப்ப எக்ஸ் எழுதியாச்சு, டிஃபரன்ஸ். ஒய் எழுதிக்கோங்க, 7 14 21 28. The elements belongs to X alone. Xல மட்டும்தான் அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ஒய்ல என்ன ஆகக்கூடாது, அந்த எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, ரைட்டுங்களா. அப்ப கவனி, டூ இருக்கா, இருக்கு. டூ ரிப்பீட் ஆகல. த்ரீ எழுதலாமா, எழுதலாம். ஃபைவ் எழுதலாமா, எழுதலாம். செவன் எழுதலாமா, எழுதக்கூடாது, ஏன்னா இங்க ரிப்பீட் ஆயிடுச்சு. இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க, இங்கேயும் இங்கேயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா அது இன்டர்செக்ஷன் மாதிரி ஆயிடும். இப்ப செவன் எழுதக்கூடாது, எதை எழுதக்கூடாதோ அதை மட்டும் பென்சில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. அடுத்து என்னது லெவன், அடுத்தது என்னது தேர்ட்டீன், ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட் ஆகல. டூ த்ரீ ஃபைவ் லெவன் தேர்ட்டீன்ன்றது என்ன, அது ரிப்பீட் ஆகல. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மேல எழுதிக்கிறாங்கன்னா, எடை இல்லைன்றதுனால ப்ளூல எழுதுனால கிளியரா தெரியும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்னென்ன, 2 3 5 11 13. அவங்க என்ன கேக்குறாங்க, என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், ரைட்டா. அப்ப கவுண்ட் பண்ணுங்க, என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளவு, 5. 1 2 3 4 5. என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் என்னது, 5. சரியாடா கண்ணா, புரியுதா, ரைட்டா. இதுல வந்து இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிடாதீங்க, அந்த தப்ப நிறைய குழந்தைங்க பண்றீங்க. தனித்தனியா எழுதும்போது சிலர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இப்படி எழுதுறீங்க, எம் ஏ டி ஹெச் இ, எம் ஏ டி ஐ சி எஸ், இப்படி எழுதுறீங்க. இப்படியே எழுதக்கூடாது, புரிஞ்சிட்டீங்களா. அதனால எலிமெண்ட்ஸ் என்ன ஆகக்கூடாது, செட்ல ரிப்பீட் ஆகக்கூடாது, வந்த எலிமெண்ட்டையே மறுபடி எழுதக்கூடாது, அதை கரெக்டா பார்த்துக்கோ. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா, தேங்க்யூ.